ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய 25வது நாள். இந்த 25வது நாள்ல மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 5வது பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம். அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை சிந்தனை செய்யலாம் வாங்க. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பு உளவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இறைவன் எத்தன்மையானவர் அப்படிங்கிறத இதுல ரொம்ப அழகா நமக்கு மாணிக்க வாசகர் காட்டுற. 5 பூதங்களிலும் நின்றவன் இறைவன் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே திருவாசகத்துல இறைவனை பஞ்சபூதங்களோடு நமக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார். அவருடைய ஒரு வடிவம், அவருடைய 2வது வடிவம், அவருடைய 3வது வடிவம், 4, 5 அப்படிங்கிற 5மே பூதங்களோடு ஒப்பிடக்கூடிய வடிவம். அதனால்தான் நெருப்பினுடைய வடிவமும் அவனே, நிலத்தினுடைய வடிவமும் அவனே, நீரினுடைய வடிவமும் அவனே, காற்றின் வடிவமும் அவனே, ஆகாயத்தின் ரூபமும் அவனே. ஆக 5 பூதங்களின் வடிவமாக நிற்கக்கூடிய பெருமான் அதோடு மட்டுமா நிற்கிறார்? இல்லையே, இன்னும் எவ்வேறு வகையாக நமக்கு நின்று அருள் புரிகிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அவன் போக்குமின்றி வரவுமின்றி இருக்கின்ற புனிதன் அப்படின்னார். போக்கும் வரவும் இல்லாதவன், இதை பல பேர் இறைவனை பாடுகிற போது பாடியிருக்கிறார்கள். இறைவன் போக்கு வரவு இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு இறப்பும் பிறப்பும் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். மனிதர்களாகிய நாம் இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், பிறக்கிறோம், மறுபடியும் இறக்கிறோம். இதையே தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், இதே தான் வேலை. எப்போ இறந்தாலும் பிறந்துடணும், பிறந்தாலும் மறுபடி இறந்துடணும், இதே தானே வேலை. யாராவது பிறந்து இதற்கு மேல் இறக்காமலே இருந்து விடுகிறேன் அப்படின்னு இருந்து விட முடியுதா? இல்லை. சரி, இறந்தாச்சு, இதுக்கப்புறம் பிறக்காமலே இருந்துடுறேன்ப்பா அப்படின்னாவது இருக்க முடியுதா? இல்லையே. ஆக நமக்கு போக்கும் வரவும் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் போக்கும் வரவும் இல்லாதவன். அதனால்தான் இன்னொரு இடத்துல கூட மாணிக்க வாசகர் அழகா சொல்றார், போக்கும் வரவும் இலா புண்ணியனே, காக்குமென் காவலனே, காண்பறிய பேரொழியே அப்படிங்கிற. அப்ப இறைவன் போக்கு வரவு இல்லாதவன் அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் உங்ககிட்ட கேட்க போறேன், அது உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத உனக்கே நான் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? நீ பாட்டுக்கு என்னப்பா என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறியே அப்படின்னு என்னை கேட்டக்கூடாது இல்ல. அதனால 5 பூதங்களின் தன்மையாக இருக்கிறவன் நீ, போக்கும் வரவும் இல்லாத நிலைத்த பொருளாக விளங்குபவனும் நீயே. உன் பெருமையை தெரிஞ்சவங்க தான் உன்னை புகழ்ந்து பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சரி, அவங்கள பார்த்தாவது நாமளும், அவங்க செய்கிறாங்களே நாமளும் அதை செய்வோமே, அவங்கள மாதிரியே நாமளும் இருப்போமே அப்படின்னு அந்த அறிவையாவது பயன்படுத்தி அதையாவது யோசிச்சு அப்படியாவது உன்னை அருமை பெருமை தெரிஞ்சுக்கிறோமா? தெரியலை. ஆனால் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் உன்னை நாடி வரலாம்னு இந்த ஆன்மா அப்படி வந்திருக்குது. அதனால் எங்களை ஒதுக்கிராம எங்களுடைய குற்றங்களை களைந்து, நாங்கள் எவ்வளவோ குற்றங்கள் செய்திருக்கிறோம், குற்றம் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. ஏன்னா நாங்கள் சாதாரணமான மானுடர்கள், எங்களுக்கு இயல்பே குற்றம் செய்வது தான். அதனால் எங்களுடைய குற்றங்களை பெரிதென நினைக்காது, எங்கள் குற்றங்களை களைந்து எங்களை காத்து அருளுவதற்காக எம்பெருமானே நீ வந்து அருள் செய் அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட கேட்குறார். சிந்தனைக்கும் அரிய பொருளாக விளங்குகின்ற பெருமானே, எங்களுக்கு எளியவராய் வந்து எங்களுடைய குற்றங்களை களைந்து எங்களை ஆட்கொண்டு அருளுக அப்படின்னு விண்ணப்பம் செய்வது மாணிக்க வாசகருக்காக இல்லை, நமக்காக. அதனால நாமும் நம்முடைய குற்றங்களை இறைவன் களைய வேண்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பமாக வைத்து அவருடைய கருணையை பெறுவதற்கு இந்த மார்கழி மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய 25வது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை சிந்தனை செய்யலாம் வாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில்
நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய அவதாரத்தை பல இடங்கள்ல நாம படிச்சிருந்தா கூட, ஆண்டாளினுடைய வாயால் அதை கேட்பது அப்படிங்கிறது அந்த கோதை தமிழுக்கு உரிய ஒரு அற்புதமான சிறப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தில் ஆரம்பிக்கிற ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், அவர் பிறந்தது அவதாரம் பண்ணினது எங்க, சிறைச்சாலையில். அங்கே சிறைச்சாலையிலே அவதாரம் செய்கின்றார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக வந்து அவதரிக்கின்றார். கம்சனுடைய கொடுமையினால சிறையில் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த குழந்தையை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு அசரீரி ஒலிக்க சிறை கதவுகள் தானே திறந்து அவருக்கு வழிவிட, அந்த ஒருத்தி யாரு, தேவகி கிட்ட பிறந்தவர் ஒரே இரவில் அங்கிருந்து பயணப்படுகிறார். பயணப்பட்டு வசுதேவர் என்ன பண்றார், அவரை ஒரு கூடையில சுமந்து கொண்டு வருகிறார். சிறை கதவு தானே திறந்து வழிவிடுகிறது. கொஞ்ச தூரம் வர்றார், மழை பெய்யுது, மழையில கண்ணை நனைஞ்சிடக்கூடாதே அப்படின்னு ஒரு ஐந்து தலையுடைய நாகம் அவருக்கு குடை பிடித்து பின்னே வருகின்றது. அப்படி ஆயர்பாடிக்கு வந்தா ஆயர்பாடியே மயக்கத்துல இருக்காமா, ஏன், அங்கே மாயை மகளாக பிறந்திருக்கின்றாள். அந்த குழந்தையை இவர் எடுத்துக்கிட்டு தான் கொண்டு வந்த கண்ணனை யசோதைக்கு பக்கத்துல அவளுக்கு பிறந்த குழந்தை போலவே வைத்து விட்டு வசுதேவர் சென்று விட்டார். அங்கே போனா அவன் பார்க்கறான் கம்சன், இந்த குழந்தைதானே என்னை கொல்லும் அப்படின்னு, இதை நான் கொன்று விடுகிறேன், வாள் எடுத்து வெட்ட போனான். அந்த மாயை பேரூறு தாங்கி சொல்லியது, அடே கம்சா, என்னை கொல்ல உன்னாலே முடியாது, உன்னை கொல்ல எங்க அண்ணா அவதரித்து விட்டார் என்று சொல்லி மறைந்ததான். ஒரு ராத்திரியில இவ்வளோ கதை நடக்குமா, நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அழகா கண்ணனுடைய அவதாரத்தை ஒரு இரண்டே வரிகளில் நமக்கு விளக்கப்படுத்தி விட்டார் ஆண்டாள் நாச்சியார். என்ன இருந்தாலும் கோதை தமிழுக்குரிய சிறப்பு சிறப்பு தான். அவர் அழகா சொன்னார், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா இந்த இடத்துக்கு வந்தவன் கண்ணன். ஆனா அப்படி வந்தவன் என்ன பண்ணா, கம்சனுக்கு நெருப்பென நின்றவன். அவன் எத்தனை அசுரர்களை அனுப்பினாலும் அத்தனை பேரையும் அழித்து கடைசியில் அந்த கம்சனையும் கொன்று உக்கிரசேன மன்னனுக்கு முடிசூட்டு விழாவை நடத்தி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வாழ வைத்து தான் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்ட பேரரசனாக இல்லவா கண்ணன் விளங்கினான். அப்பேற்பட்ட பேர் அருளாளன் இல்லையா நீனு, உன்கிட்டதான நாங்க வந்து கேட்கிறோம். என்ன கேட்கிறோம், பின்னாடி சொல்றாரு பாருங்க, உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்தினா அர்ச்சனை செய்து, உன்னை அர்ச்சனை பண்றோம், உன்னை பாட்டு பாடுறோம், உன்னை கும்பிடுறோம். எதுக்கு, பறை தருதியாகில், நீ எங்களுக்கு தரணும் உயர்ந்த பறை. முதல்ல சொன்னார், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை திரும்ப இந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்துற, நாங்க இந்த விரதம் இருக்கிறது, உன்னை வழிபாடு பண்றது எல்லாமே எதற்காக, உயர்ந்த நலன்களை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக. நாம இந்த உலகத்துக்கு பொருள் தேவை அப்படின்னு பொருள்களை பெறுவதற்கு அவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா நாச்சியார் உயர்ந்த இறைவனுடைய திருவடி பேரினை பெறுவதற்காக கேட்கிறார். ஆக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருத்தத்தை தீர்த்து, துன்பத்தை தீர்த்து, நாங்கள் மகிழும்படியாக எங்களுக்கு பேரருளை தா அப்படின்னு கண்ணனிடத்திலே விண்ணப்பம் செய்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.